டெல்லி வன்முறையில் மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு முஸ்லிம் பகுதி இது முஸ்தபாபாத்திற்குள் சுலபமாக செல்ல முடியாத சூழல் இருந்தது வன்முறையின் போது இந்த சாலை முழுவதும் கைகளில் தடிகள் கற்கள் ஏன் துப்பாக்கிகளுடனும் கூட ஆட்கள் கூடியிருந்தார்கள் நாங்கள் சென்ற வழியை ஒரு மக்கள் கூட்டம் கடந்து சென்றது அவர்கள் முஸ்லிம் குடும்பத்தினர் இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதியில் வசிக்கும் இவர்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக இங்கிருந்து வெளியேறுகின்றனர் சொந்த வீட்டில் கூட அவர்கள் பாதுகாப்பாக உணரவில்லை ஆடுகள் கோடிகள் போல இந்து வன்முறை கும்பல் தங்களை வெட்டித் தள்ளுவதாக ஒருவர் என்னிடம் கூறினார் தீக்கிரையாக்கப்பட்ட மசூதி ஒன்றை எங்களிடம் காட்டினார்கள் புனித நூல்கள் சாம்பலாக்கப்பட்டுள்ளன இந்த மசூதிக்கு வெளியே முஸ்லிம் நபர் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்டவரின் குழந்தைகள் இவர்கள் அவரின் மனைவி துக்கத்தில் முகத்தை மூடிக்கொண்டுள்ளார் இந்தியாவில் அன்பை பரப்பி அனைவருக்கும் பாதுகாப்பு அளியுங்கள் என அரசிடம் நான் சொல்ல விரும்புகிறேன் யாருடைய வீட்டையும் அழிக்க விடாதீர்கள் எந்த குழந்தையையும் ஆதரவற்றுப் போக விடாதீர்கள் அதே நேரத்தில் இந்து பெரும்பான்மை பகுதிகளில் கூட அச்சமும் கோபமும் காணப்படுகின்றன துப்பாக்கி குண்டால் தாக்கப்பட்டதாக ஒருவர் கூறுகிறார் தங்கள் வீடுகளின் மீது பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதாக இந்த பெண்மணி கூறுகிறார் கடைகள் நிறைந்த எப்போதும் பரபரப்பாகவே இருந்து பழக்கமான வீதி தற்போது ஒரு பக்கம் இந்து மக்களின் பகுதியாகவும் எதிர்ப்பக்கம் முஸ்லிம் மக்களின் பகுதியாகவும் மாறியிருக்கிறது ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் மோடி மற்றும் அவருடைய இந்துத்துவ தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த பிரிவினை இந்தியாவில் ஆழமாக வேரூன்ற தொடங்கியிருக்கிறது